Hi friends, welcome to Santa Expert. In this video, Java super keyword பத்தி பார்க்க போறோம். இந்த super keyword அப்படிங்கிறது நமக்கு parent classல இருக்கிற data members, methods, constructor இது எல்லாத்தையுமே invoke பண்றதுக்கு நம்ம வந்து இந்த super keyword அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ சம்டைம் நம்ம வந்து override பண்றோம் அப்படினா சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல overriding அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ அந்த overriding பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? parent classல இருக்கிற method வந்து skip ஆயிட்டு நமக்கு child classல சேமா இருக்கிற அதே method நமக்கு வந்து execute but நீங்க வந்து அந்த டைம்லயே எனக்கு parent classல இருக்கிற மெத்தட் நீங்க ரன் பண்ணனும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம வந்து இந்த சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் பட் இது வந்து ஓவராலா உங்களுக்கு சொல்லி நீங்க புரிஞ்சிக்கிறதை விட புரோகிராம் பண்ணா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாவே புரிஞ்சிரும் சோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சோ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் கிளாஸ் A அப்படிங்கற ஒரு கிளாஸ் சோ இந்த A அப்படிங்கற கிளாஸ்ல ஓகே இந்த A அப்படிங்கற கிளாஸ்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் string name equal to xyz அப்படிங்கறத நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சோ டிக்ளேர் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் கிளாஸ் B அப்படிங்க ஒரு கிளாஸ் சோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அதே string name equal to xyz அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ அடுத்து void display or display function now or method on the eliditum either in a banana and the name on now on the print button just first on the print button print ln of name so name print button panite in the B அப்படிங்கற இந்த class நான் வந்து A ல இருந்து extends பண்ணிக்கிறேன் so A B extends A so இப்போ A ல இருக்கிற எல்லாமே B க்கு வந்துரும் just நான் இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த B அப்படிங்கற இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் bobj equal to new bf so just ஒரு object மட்டும் கிரியேட் பண்ணியாங்க அடுத்து இந்த opj அப்படிங்கற இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் display அப்படிங்கற அந்த மெத்தட் நான் வந்து கால் பண்றேன் so display அப்படிங்கற அந்த மெத்தட கால் பண்றேன் ஓகே ஓகே சோ இப்போ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன் அத ரன் பண்றேன் சோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஓகே சோ நமக்கு ப்ரோகிராம் ரன் ஆகுது சோ இதோட அவுட்புட் நமக்கு என்னவா வரும் அந்த நேம்ல இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் அதாவது இப்போ நேம்ல வந்து என்ன இருக்கு xyz அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு சோ நீங்க இப்போ இதல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த நேம் அப்படிங்கிறது parent class and child class இந்த ரெண்டுலயே சேமா இருக்குது அங்கேயும் நேம் இருக்குது இங்கேயும் நேம் இருக்கு பட் நீங்க வந்து இன்வோக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நேம் அதாவது இங்க child classல இருக்கிற நேம் தான் பிரிண்ட் ஆகுது பட் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு parent classல இருக்கிற நேம் வேணும்னு நினைக்கிறீங்க சோ நான் இங்க இப்போ என்ன பண்றேன்னா அடுத்து ஒரு print statement போடுறேன் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் இதுல நான் இந்த நேமை கால் பண்றதுக்கு முன்னாடி சூப்பர் அப்படிங்கற ஒரு கீவேர்ட மட்டும் நான் ஆட் பண்றேன் சோ சூப்பர் டாட் நேம் அப்படிங்கறத மட்டும் நான் ஆட் பண்றேன் சோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா சோ சாரி நான் ரெண்டுலயுமே xyz கொடுத்து வச்சிருக்கேன் சோ இங்க வந்து நான் வந்து abc அப்படினு சொல்லி மாத்திக்கிறேன் சோ இப்போ நான் ரன் பண்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து abc ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு அடுத்து வந்து xyz அப்படினு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேமை பிரிண்ட் பண்றோம் சோ அந்த நேம் அப்படிங்கறப்போ abc நமக்கு வந்து வரும் சோ அடுத்து நான் super.name அப்படினு சொல்லி கொடுக்கிறேன் இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த xyz அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு ஏன் அப்படினா அந்த parent classல இருக்கிற இதோட நேம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் அப்படிங்கிறது சோ அதே போல இப்போ நான் இங்க என்ன பண்ணேன்னா இங்க ஒரு void display of அப்படிங்கற ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ void display of so in the display of நான் என்ன பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா just system dot out dot println of welcome அப்படிங்கறத பிரிண்ட் பண்றேன் சோ இப்போ நம்ம வந்து நான் just அந்த parent classலயும் ஒரு display method கிரியேட் பண்ணிடுறேன் சோ கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து welcome அப்படிங்கறத மட்டும் பிரிண்ட் பண்றேன் சோ இப்போ நான் நார்மலா நான் ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு வந்து அந்த welcome வந்து பிரிண்ட் ஆகாது பட் அதுக்கு பதிலா நான் இப்போ என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா So sorry. So இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் B ல வந்து நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். void demo அப்படிங்கற ஒரு மெத்தட். So இந்த demo அப்படிங்கற மெத்தட்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ப்ளே நான் வந்து கால் பண்ண போறேன். So super dot display ஆஃப் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். So கால் பண்ணிட்டு இப்போ நான் இங்க என்ன பண்ணேன்னா obj dot demo of அப்படிங்கறத நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இத ரன் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கறதும் வந்துச்சு. சோ இப்படி இந்த சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் இதே போல மெத்தட்ஸ் இன்னும் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை கூட நீங்க இங்க இருந்தே சூப்பர் ஆஃப் அப்படிங்கிற இதை மட்டும் நீங்க கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். சோ ஏ ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of constructor அப்படிங்கறத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ பிரிண்ட் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த super.display நான் இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் ஆஃப் அப்படிங்கறதை நான் இன்வோக் பண்ணி விட்டுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இங்கே இன்வோக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பி அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அந்த பி அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பி அப்படிங்கிற கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுற டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா கிளாஸ் ஏல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் ஏபிசி எக்ஸ்வைசெட் வெல்கம் அப்படிங்கிற பழைய அவுட்புட்டும் சேர்ந்து. ஸோ இப்படி இந்த சூப்பர் ஆஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் இது எது வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கீவேர்டை யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you for watching.